எல்லாருக்கும் வணக்கம். லைட்ஸ் ஆன் வித் சந்தோஷ் தங்கம் அப்படின்ற ஷோவில் ஆரம்பித்து நம்ம இப்போ ரெண்டு மூணு எபிசோட் பார்த்துட்டோம். நான் ஃபஸ்ட் எபிசோட்லேயே நான் வந்து குவிண்டன் டாரண்டினோவை பற்றி பேசியிருந்தேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச டேரக்டர், எனக்கு தெரிஞ்ச டேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசியிருந்தேன். நிறைய பேர் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இன்னும் குவிண்டன் டாரண்டினோவை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம், அவரோட அந்த மூவி மேக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு படத்தை எடுத்து இன்டேட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே எனக்கு குவிண்டன் டாரண்டினோவை இன்ட்ரோ பண்ணி வச்சு என் ஃப்ரெண்டை பற்றி சொல்லியிருந்தேன். அவர் குவிண்டன் டாரண்டினோட பயங்கரமான ஃபேன். அவரும் நானும் பேச ஆரம்பித்தா அந்த படத்தை பற்றி நாங்கள் பாட்டு பேசிகிட்டே இருப்போம் ஃபோனில். சரி ஃபோனில் பேசுகிறோம், அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நம்ம வியூவர்ஸுக்கும் கொடுப்போமே அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் போட்டு யாரோ வச்சுருக்கோம். ரூபன் மைக்கேல், வாங்க ரூபன் மைக்கேல். ஹலோ. ரொம்ப ஃபார்முலாக இருக்காது இது, ஒரு ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுனா எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த கன்வர்சேஷன் இருக்கும். உனக்கு குவிண்டன் டாரண்டினோ ஏன் ரொம்ப பிடிச்சிச்சு? அதாவது குவிண்டன் டாரண்டினோவோட படத்தை எடுத்துக்கிட்டேன்னா வச்சுக்கவேன், ஆக்சுவலாக ஒரு விஷயம் இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்றத அது மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு மர்டரே நடக்குதுன்னு வச்சுக்கவேன், இப்போ நீ நிறைய ஹாலிவுட் மூவிஸில் பார்த்துருப்ப, தமிழ் மூவிஸில் பார்த்துருப்ப, கத்தியை வச்சு குத்திருப்பாங்க, ஆனால் ரத்தமே வந்திருக்காது. போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். அந்த ஆமாம், அப்போ வர்ற ஜஸ்டிஸ் லீக்லேயே சரி, அவெஞ்சர்ஸ் இதெல்லாம் பார்த்தா துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டே இருப்பாங்க, ரத்தமே வராது. அந்த ஒரு இம்பாக்டே நமக்கு இருக்காது. ஒருத்தன் சாகரானா ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஆமாம், அந்த இம்பாக்டே இருக்காது, ரத்தம் தெரிக்கணும். ஏன்னா அதாங்க ஆக்சுவலாக நடக்குது. ஸோ ஒரு விஷயம் நடந்தது நடந்த மாதிரி நடக்க காட்டுறதுல வந்து குவிண்டன் டாரண்டினோ வந்து ஒரு கில்லாடி தான். ஸோ நீங்கள் வந்து அது வந்து ஒரு முக சுழிப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து குவிண்டன் டாரண்டினோ இல்லை, அதுக்கு காரணம் மற்ற டேரக்டர்ஸ் தான். ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு போர்வையை போட்டிருக்காங்க, அந்த அதுக்கு பழக்கப்பட்டுட்டாங்க ஆடியன்ஸ். ஆமாம், ஓ இப்படி தான் இருக்கணும், ஏன் இப்படி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு. ஸோ ஒரு மர்டர்னா வந்து ரத்தம் எதுவுமே வராது போல, குத்த போகிற வரையும் காட்டுவாங்க, குத்துறதை காட்ட மாட்டாங்க, அப்படியே ஒரு க்ளோஸ் அப் போயிட்டு அப்படியே ஒரு க்ளோஸ் அப் காமிச்சுடுவாங்க, அதுக்கப்புறம் கத்துவான். ஆமாம். ஸோ இப்போ ஒரு ஷார்ட் ஃபயர் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் கொடுக்க குவிண்டன் டாரண்டினோ படத்தையும் மற்ற படத்துங்களையும் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஆஃப்டர் மேத் வந்து ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ அந்த ரியாலிட்டி வந்து குவிண்டன் டாரண்டினோ படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வேற என்ன விஷயம், அதாவது எனக்கு ரொம்ப ஏன் பிடிச்சிச்சுன்னா அது ஒரு நார்மலான படமாக இருக்காது. படம் பார்க்குறோன்னா அதில் அவர் அந்த ஃப்ளேவர் எப்படி கொண்டு வர்றாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த படம் எடுத்துக்கோமே, ஹேட்ஃபுல் எயிட் எடுத்துக்குவோம். ஹேட்ஃபுல் எயிட்டு வந்து படம் ரெண்டு மணி நேரம் இருக்கும், அது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஃபஸ்ட்டு வந்து அந்த மூடு அந்த கடைசி அரை மணி நேரத்துக்கான மூடு செட் பண்ணுறதுக்காகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றரை மணி நேரம். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த படம் எதுக்கு ரெண்டே முக்கால் மணி நேரம். எங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் எப்படின்னா அந்த படத்தை அரை மணி நேரம் தான் பார்த்தாரு, என்னென்ன ஒன்றுமே விட மாட்டாங்கன்னு படத்தை பாதிலே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்படியே இருக்காங்க நான், ஏன்னா அதுக்கப்புறம் தான் அந்த படத்தோட மூடு செட் ஆகி அதுக்கப்புறம் தான் அது போகும். ஆமாம், இப்போ கிரிக்கெட்லேயே எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு பேட்ஸ்மேன் செட்டில் ஆகிற வரைக்கும் அவன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்லகிஷாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணி போட்டு போக முடியுமா? அது மாதிரி தான் இப்போ ஒரு படம் வந்து ஒரு பேஸ் ஆகிக்கிட்டு இருக்கும், அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம், அந்த நேரத்தை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த படத்தில் ஃபுல் பவர் வந்து அன்லீஷ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி. அது மாதிரி தான் ஹேட்ஃபுல் ஐட்டம். இப்போ நீங்கள் ஒரு ஆக்ஷன் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படம் எப்படி ரெண்டரை மணி நேரத்துக்கும் அதே மாதிரியே ஓடும், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா சீன்லயும் சண்டை, எல்லா சீன்லயும் ஆமா இருக்க முடியாதுல்ல. ஒரு ஒரு சீன் பெரிய சீன் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி அந்த சீனுக்கான ஒரு கட்டமைப்பை கொடுத்தாதான் அந்த சீன் அவ்வளவு இம்பாக்ட் ஆகும் கிடைக்கும். சோ சைலன்ஸ் பிஃபோர் தி ஸ்டார்ம் மாதிரி கரெக்ட், ரொம்ப கரெக்ட். எந்த குவிண்டன் டாரண்டினோ படமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வயலன்ஸ் சீனுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப சைலண்டா ஒரு சீன் இருக்கும். ஆமா, அப்பவே கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து தலைவர் வச்சிருக்காரு, பெருசா ஒன்று வச்சிருக்காரு. அப்படியே அந்த சீன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகிட்டே போகும், ஒரு கல்மினேட் பாயிண்ட்ன்ற மாதிரி அந்த பாயிண்ட்ல போய் நிற்கும். அங்கே ஆரம்பிக்கும் கல்மினேட் பாயிண்ட் அப்படி இருக்கணும்னா இந்த சீன்லாம் இருந்தால் தான் அது அப்படி கிடைக்கும். அதை வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். ஹேட்ஃபுல் எயிட்டை பற்றி டீட்டெயிலாகவே பார்க்கலாம் அப்படின்னு அங்கே ஒரு ஐடியா கிடையாது. ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் பர்டிகுலராக நான் கில்பில் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் கில்பில் தவிர அடுத்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்னா வந்து எங்களுக்கு ஹேட்ஃபுல் எயிட் ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த ஸ்டார்டிங்கில் அந்த சேரட்டில் வருவாங்களா, அதை பற்றியே சொல்லலாம், அதை பற்றியே நம்ம எவ்வளோ பேசியிருக்கோம். ஆமாம்,
அது ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா அந்த படத்தில் வந்து அந்த ஃபஸ்ட்டு டேக் இருக்குது. அதாவது அந்த ஜீசஸை க்ரூசிஃபை பண்ண சிலுவையிலேருந்து தான் ஓப்பனிங் சீன் ஆரம்பிக்கும். அந்த சீன் ஆல்மோஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வந்து அந்த அது அப்படியே ஜூம் அவுட்லேயே வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஜூம் அவுட்டில் வந்து ஃபுல்லாக சாமுவேல் ஜாக்சன்லேருந்து சானிங் டாட்டம்லேருந்து குவின்டன் டாரண்டினோ எத்தனாவது படம்ல எல்லாம் போட்டுருவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பின்னாடி இருந்து சேரட் ஓடி வர ஆரம்பிக்கும். அந்த சேரட் வர்றப்போ அதாவது அந்த சேரட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு உள்ளே காட்டுவாங்க. அவங்க என்ன ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம். அப்புறம் ஓவராலாக அந்த வண்டியில் ஏறுவாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி அது ரொம்ப பெரியது. இதெல்லாம் நிறைய பேர் பார்க்கும்போது என்னதான்டா பண்ணிக்கிட்டு தெரியும். இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா இதுவே ஒரு 50 நிமிஷம் ஓடிடும் படத்துக்கு. ஒரு 50 நிமிஷம் ஓடிடு. ஸோ சில பேர் ஸோ குவின்டன் டாரண்டினோட படத்துக்கு பழக்கப்படாதவங்க வந்து என்ன படம் எடுத்து வச்சிருக்கான், 50 நிமிஷம் எடுத்து கதையாக சொல்லுவாங்க. ஸோ ஃபேன்ஸுக்கு தான், பட் ஃபேன்ஸுக்கு தான் தெரியும் பின்னாடி என்ன வர காரணம். நம்மளும் கிட்டத்தட்ட வலிமை அப்டேட்ஸ் மாதிரி ஆகிட்டோம். எங்கள் ஃபேன்ஸுக்கு தெரியும், ஃபேன்ஸுக்காக எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். நானே வந்து யாராக்காச்சும் ஒரு ஆளுக்கு ஹேட்ஃபுல் ஹீட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா ரொம்ப யோசிச்சு பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் அப்படி தான் இருக்கும். அந்த அந்த சொல்கிறது ரைட்டு. ஃபஸ்ட்டு யாருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னே இருக்கு. ஆமாம் ரொம்ப யோசிச்சு தான் பண்ண வேண்டிய. ஆமாம் பிகாஸ் எவ்ரி பீப்புள் டோன்ட் டிசர்வ் ஹேட்ஃபுல் ஹீட். ஆமாம் செய்ய போகிறாங்க. ஆமாம் நீ பெரிய எவ்வளோடா அப்படின்னு கேட்க போகிறாங்க. ஆமாம் கேட்டோம். ஏன்னா குறிப்பிட்ட எல்லா படமும் எல்லா ஆடியன்ஸும் கிடையாது. எல்லா டேரக்டராலும் எல்லா ஆடியன்ஸும் படம் எடுக்கிற மாதிரி எந்த டேரக்டரும் கிடையாது. படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவன் ஒரு படம் எடுப்பான், பாக்குற எல்லாரும் ஒரு ஒரு ஆங்கிள் பார்ப்பான். ஆமா அப்ப வந்து அது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஸோ அந்த ஹெட்ஃபுல் லைட்ல அந்த அது ரொம்ப வரும். நீங்க பர்டிகுலரா அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் பத்தி எனக்கு ரொம்ப இது பண்ணி சொல்லிட்டே இருப்பேன். நான் பார்த்துருக்கேன், 2-3 வாட்டி பார்த்துருக்கேன். ஆனால் இவன் வந்து அடிக்கடி பார்ப்பான் அந்த படத்தை. ஏன்னா அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ன்றது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும் உங்கள் எல்லாருக்குமே. அது ஏன் அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ன்றது உனக்கு? ஏன்னா வந்து அந்த படத்தை நான் ஒரு 20 வாட்டி பார்த்துருப்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அவர் 10 படம் எடுத்திருக்காரு, அவங்களோட ஃபேவரட் மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ஹேட்ஃபுல் ஹீட் சொல்ல மாட்டாங்க. பட் நான் சொல்லுவேன், ஏன்னா அந்த 8 பேரோட கதையும் ஒரே இடத்துல வச்சு எப்படி காமிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த படத்தில் சொல்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் ஸ்டோரி இல்லை. ஒரு சேரியட் ஒரு ஒரு ஹோட்டலுக்கு வரும், அங்கே 8 பேர் ஒன்றா இருப்பாங்க, 8 பேரோட கதை தான். பட் அது காட்டியிருந்த விதம் எனக்கு வந்து சில சீன்ஸில் வந்து அந்த 8 பர்சனில் நானும் ஒன் ஆஃப் த பர்சனாக வந்து அந்த அந்த ஹேபடாஸ்ட்ரிக்குள்ளே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஹேபடாஸ்ட்ரினா என்ன ஹோட்டலு? புரியும் சாமுவேல் ஜாக்சன் வந்து அவ்வளோ நேரம் அதை கவனிச்சிருப்பானான்னு நமக்கு தெரியாது. அவன் நோட்டீஸ் பண்ணாதான் நம்ம தனியாக ஷார்ட்லாம் வைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ ஒரு ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போறாருன்னா அவர் க்ளோஸ் வைப்பாங்க. ஆஹா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு நமக்கே தெரிஞ்சிடும். அவர் கண்டுபிடிச்சதை அவருக்கு தான் தெரியணும், கடைசியில் தான் நமக்கு தெரியணும். ஆனால் அதே மாதிரி அதை நல்லா பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ நேரம் எல்லாத்தையும் கிளியராக அப்சர்வ் பண்ணிட்டு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி அந்த ஒரு சேரில் உட்கார விஷயம்லாம் ஃபஸ்ட் டைம் கேட்குறப்ப அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் படத்தை வந்து மொதல் 1.5 மணி நேரத்தில் ஏன்னதானன்னு பார்த்துருந்தீங்க. நாங்கள் இவ்வளோ நேரம் பேசணும்ல அந்த 1.5 மணி நேரம் ஸ்லோவாக போகும் கதைக்கு பில்ட் ஆகும். ஆனால் அதெல்லாம் தான் ரொம்ப க்ரூஷியலான போர்ஷன்ஸ். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் வந்து உங்களால் அப்படியே கனெக்ட் பண்ணிப்போம். நாங்கள் எப்படி ஒரு ஜெனித் நீ ஒரு வார்த்தை சொல்லுவீங்க பீக் பாயிண்ட் ஜெனித் பாயிண்ட் அந்த இடத்துல நாங்கள் இப்போ இருக்கோம். அந்த அந்த சீனை பேசுகிறப்ப அதே ஃபீல் வந்து அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயமா பிரேக் பண்ணி சொல்கிறப்ப ரொம்ப. ஏன்னா நீ யார் நினச்ச ஃபஸ்ட்டு அந்த எனிமியில் வந்து இவனா பண்ணியிருப்பான்றதை நீ யார் நினச்ச? நான் வந்து என்ன நினச்சேன்னா அந்த ஓபின்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அந்த குதிரை ஓட்டுற அவன் தான் ஃபஸ்ட்டு அந்த வில்லனாக இருப்பான்னு நினச்சேன். பட் பார்த்தா கடைசியில் வந்து சொல்லாத பார்த்துக்கிட்டோம் சொல்லிட்டோம். இருந்தாலும் ஒரு இதை மட்டுமாவது நம்ம என்னச்சுக்கா வச்சிருங்க ஒன்றும் இல்லை. அதாவது அது மட்டுமாவது அவங்க பார்த்துக்கிட்டுமே பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்றத. அது இந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ன்றதை நாங்கள் ரொம்ப இது பண்ணி பேசுவோம். அது அதுக்கு அதுவாது படத்தோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதை பற்றி நாங்கள் அவ்வளோ நேரம் பேசினா ஆச்சரியப்படுறதுக்கில்லை. ஏன்னா ஒரு படத்தோடது நாங்கள் இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா அந்த அது பேரை நான் சொன்னேன் அந்த ஹோட்டல் பேர் ஹேபடாஸ்ரி அதோட டோர் வந்து லாக் ஆயிருக்காது. ஸோ அது பனி பிரதேசம், அது வந்து டோரை லாக் பண்ணணும். வந்து சுற்றியில் வச்சு அடிப்பாங்க. அது ரெண்டு கட்டையை வச்சு அடிக்கணும்.
ஒவ்வொரு வாட்டி அடிப்பாங்க, ஒவ்வொரு வாட்டி அதை அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும், இருந்தாலும் காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அதான் படம் அப்படிதான் இருக்கும். இப்போ ஒரு நீ இப்போ ஒரு ஒரு ஆக்ஷன் சீன்னா ஒருத்தே மேலேருந்து குதிக்கிறான்னா குதிச்சதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி உருளா அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. அப்படியே குதிச்ச உடனே சக்கு 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 போன ஹரி படம் மாதிரி இருக்கும். அப்படியே வந்து நம்ம ஊர்ல எப்படின்னா அப்படியே ஓடி வந்து பாலத்திலிருந்து அப்படியே ட்ரெயின்ல ஏறி குதிச்சிருவாங்க. ஆமா, அந்த மாதிரிலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த படத்தை பார்க்க முடியாது. ஆக்ஷன் படம் தான், பட் ஆக்ஷன் படம் தான் ரியலிஸ்டிக் ஆக்ஷன். அதுதான் முக்கியம். அந்த ஒவ்வொரு அதை அது என்னால சொல்லி, அதாவது எத்தனை பேர்ட்ட சொல்லிருப்பேன் தெரியல, அதாவது ஒரு டோர் சாத்துறாங்கன்னா அது சாத்துறதை காட்டிட்டு தான் விடுவாங்க. அம்மா வந்து சாத்துவாங்க. ஆமா, ரியல் எட்டு வாட்டி சாத்தி இருப்பாங்க, ஒவ்வொரு வாட்டி ஃபுல்லா காட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆமா. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு சொன்னீங்க ஹேட் ஃபுல் எயிட்டில். என்ன அந்த அந்த நம்ம சொன்னோம்ல, அந்த அந்த ஏரியாவே வந்து ஒரு குளிர் பிரதேசம் மாதிரி தான் காட்டுவாங்க. அது வந்து நிஜமாவே குளிர்ல வச்சு எடுத்ததோ? ஆமாம், அந்த ஹேபடாஷ்ரீன்றது வந்து -1 degree டெம்பரேச்சரில் வந்து ஒரு செட் மாதிரி போட்டு தான் எடுத்திருக்காங்க. ஓ, செட்டு போட்டது தானே? ஆமாம். ஸோ நீங்கள் வந்து அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் பார்த்தா எல்லாருமே குவென்டன் டாரண்டினோலேருந்து எல்லாருமே ஸ்வெட்டர்லாம் போட்டு தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஓஹோ, நான் ஆல்ரெடி குவென்டன் டாரண்டினோ படத்தை பற்றி பேசினப்பே நான் சொல்லியிருந்தேன், ஃபீமேல் லீடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கில்பில் பார்த்தப்ப அவ்வளோ பெரிய கதை, ஐ மீன் அவ்வளோ பெரிய படத்தை ஒரு ஃபீமேல் லீடு தான் ஃபுல்லாகவே தாங்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், உமா தோமன். ஆ, உமா தோமன். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும். இந்த படத்தில் அந்த ஃபீமேல் லீட் பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? ஆமாம், இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து சாமுவேல் ஜாக்சன் பற்றியும் கர்ட் ரசல் பற்றி பேசினாலும், அந்த படத்தில் வர்ற டெய்சி டாமர்கியூ அந்த அந்த ரோலை வச்சு தான் ஃபுல் படமே ரிவால்வ் ஆகும். அவங்கள சுற்றி தான் எல்லாருமே ஜாயின் ஆகுது. அவங்களுக்கு ஆக்சுவலாக அகாடமி அவார்டுக்கு நாமினேட்லாம் ஆனாங்க, பட் அவங்களுக்கு கிடைக்கல. பட் இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆஸ்கர் அவார்டு வந்து என்னன்னா வந்து மியூசிக்காக தான் கிடைச்சிச்சு. ஆமாம், அமெரிக்கன் இல்லாமல் இருந்தாங்க. உலக அரசியலும் பேசுவோம். பட் அந்த படம் வந்து மியூசிக்காக அவார்டு வாங்குச்சு. ஆமாம், ஆஸ்கர் அவார்டு. பட் அது வந்து டிஸ்டர்பிங் தான், ஏன்னா அந்த படத்தில் என்னடா மியூசிக் போட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இருந்திருக்கும். பட் அந்த மியூசிக் இல்லாமல் நீங்கள் அந்த படத்தை பார்க்க முடியுமா? இது இளையராஜா ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, வந்து ஏதோ ஒரு கேட்டப்போ இந்த இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்லியிருந்தாராம். எந்த படம் ஞாபகம் இல்லை, அந்த இடத்துல எந்த மியூசிக்குமே இல்லையா? சார் ரொம்ப முக்கியமான இடம் சார், என்ன சார் முடியாது, சில சமயம் சைலன்ஸ் தான் பெஸ்ட் மியூசிக்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி தேவையான இடத்துல தான் தனியாக மியூசிக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு புது படம், யாருமே யாருமே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாத படம், ஒரு நல்ல படத்தை நீங்கள் வந்து பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹேட்ஃபுல் எயிட்ன்றது உண்மையிலே உங்களுக்கு ஒரு வெரி குட் சாய்ஸ். ஸ்ட்ரீட் டு வாட்சாக தான் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக நார்மலான படமாக இருக்காது. நீங்கள் 2 hours 47 minutes அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. அது மட்டும் நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சத்தியம் சத்தியம் எழுதி தரணும். ஆமாம், டிக் போட்டு சத்தியம் வகையில் அது மாதிரி நாங்கள் போட்டு தரோம். ஸோ அதோட இதோட இந்த கடையை மூடிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு சந்திப்பில் நான் மட்டுமோ இல்லை அவர் மட்டுமோ இல்லை நாங்கள் சேர்ந்தோ அவருக்கு கிடைக்கிற லீவை பொறுத்து இன்னொரு நல்ல படத்தை பற்றியோ இல்லை நல்ல நிறைய டாபிக் இருக்குங்க, நீங்கள் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுங்கள். எங்களுக்குள்ளேயும் இருக்குது, ஏன்னா நாங்கள் பேசின விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய வடிவத்தில் நாங்கள் மாற்றி நாங்கள் அதில் கொண்டு வரோம். தேங்க்யூ சொல்லிடுங்க. தேங்க்யூ, அவ்வளோதானா.